ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. வணக்கம் போல ரங்கநாதன் தெரு தியாகராய நகர். ரொம்ப சந்தோஷமான நீலமான கூந்தல் உள்ள மகளிரை சந்திக்க போறேன். எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு சார், திருச்சிக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க, இந்த நீங்கள் கேட்ட பர்டிகுலர் அந்த கேள்வி நல்லா இருக்கு, இந்த கையை உரசிக்கிட்டே இருந்தால் அந்த நெயில்ஸ் எல்லாம் பட்டா உண்மையிலே கூந்தல் நீளமாக வளரும்னு ஒரு பொண்ணு சொன்ன டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நிறைய பேர் ஒவ்வொரு பெண்கள் கொடுத்த டிப்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக அதை நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இன்றைக்கும் நிறைய வித்தியாசமான பெண்கள் அவங்ககிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். ஏ ஃபார் அனிதாவா, பி ஃபார் பானுமதியா, சி ஃபார் சித்ராவா, டி ஃபார் திவ்யாவா, எலிசபெத்தா, ஃபாத்திமாவா, யாரை சந்திக்க போகிறேன், யாரோட கூந்தல் நீளமா இருக்குன்னு அந்த கேள்விகள்லாம் நிறைய கேட்க தான் போறேன். காத்துட்டு இருங்க. வில் கோ அண்ட் வாட்ச். உங்களுக்கு என்னைக்கு அது மாப்பிள்ள வந்து இந்த மா நீளமான கூந்தல் வேண்டாம் அவங்க கட் பண்ணிடுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணு? மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லிடுவோம், வேற மாப்பிள்ள பார்த்துக்கலாம். அஸ்வினி, பிரீத்தி, நிவேதா, மூணு பேர் இருக்காங்க. நிவேதா கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி, நீளமான கூந்தல் வளர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஹெரிடிட்ரி. ஒரே வார்த்தை, ஹெரிடிட்ரின்னு முடிச்சிட்டேன். வேற எந்த காரணமும் இல்லையா? இல்லை. நீ ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது யூஸ் பண்ணுறியா? அதெல்லாம் எதுவும் இல்லை. பை பை. உன்னை வந்து நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவேன்? இல்லை, யூஸ் பண்ணுற ஒரே ஆயிலாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். யூஸ் பண்ற ஒரே ஆயில கண்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்க. நீ என்ன ஸ்பெஷல் ஷாம்பு இல்ல ஆயில் யூஸ் பண்றமா? ஒரே ஃபேமிலி ஒரே ஷாம்பு தான், வேற வேற. ஒரே ஃபேமிலி. நான் ஒரு பாக்கெட்ட கட் பண்ணி மிச்ச வெச்சனா அந்த பாதி பாக்கெட்ட நான் யூஸ் பண்ணிக்கவே அப்படிங்கற நிவேதா. சோ இந்த மாதிரி ஒரு அன்பான சகோதரிகள், ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தானே? ஓகே சார். உங்ககிட்ட இன்னொரு சிம்பிளான கேள்வி, இந்த ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன வழி, அத வந்து போக்குறதுக்கு என்ன வழி? ஆலிவேரா. ஆலிவேரா. ஆலிவேரா போட்டா ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் வராதா? ஷோரா? வரும், சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது. வரும் ஆனால் வராது. சரி, ஸ்ப்ளிட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்கல்ல, இந்த கிரே ஹேர் போகிறதுக்கு வேறு ஏதாவது சிம்பிளான ஐடியாஸ் இருக்கா? கலரிங் பண்ணிக்கோங்க. கலரிங் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிரேவாக தான் இருக்குது, அதை வந்து நீங்கள் எல்லோவாக மாற்றுங்க, சிவப்பாக மாற்றுங்க, வேறு ஏதாவது கலராக மாற்றிங்க, கிரேவாக கிரேவாக விட்டுருங்க. கிரே வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறமா? இல்லை, இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குது. சரியாக குளிக்கிறது இல்லை. மெயினாக ஷாம்பு கெமிக்கல்ஸ் தான் ரீசனாக இருக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக அதை யூஸ் பண்ணால் வராமல் இருக்கும் எல்லாமே. ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் கிரே ஹேர் வராது. மெயினாக கெமிக்கல்ஸ், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு உண்டா? இல்லை, சுத்தமாக இல்லை. ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது கரெக்டாக தப்பா? தப்பு தான். என்ன, ஏன்? அது கொஞ்ச நாள் ஹேரை டேமேஜ் பண்ணி விட்டுறோம், அதனால் அது இருக்காது, ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்காது. நீ என்னைக்கோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கியம்மா? இல்லை இல்லை, பண்ணதில்லை. ஸோ நீங்கள் கொடுத்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு ஃபன்னியான இன்னொரு கேள்வி, உங்களுக்கு நீளமான கூந்தல் மேலே இவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல, மாப்பிள்ளை வந்து அதேமாதிரி நீளமான தாடி வச்சிருக்காரு, அதை வெட்ட வெட்ட சொல்லுவீங்களா இல்லை தாடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம்? ஓரளவுக்கு இருந்தால் பிடிக்கும், ரொம்பலாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் வெட்ட சொல்லிடுவோம். அவங்களோட இஷ்டம் தான். அதே பாரதியார் மாதிரி மீசை வச்சுருந்தா பிடிக்கும், பதினெட்டு ரெண்டு பிடிக்கும். ஓ, பாரதியார் மாதிரி மீச வச்சிருந்தா ட்ரெண்டா? ஓ, அதுல ட்ரெண்ட் ஸ்வாக். ஓ, ஸ்வாக். ஓகே, ஆண்களே நோட் பண்ணிக்கங்க, நீளமான கூந்தல் உள்ள பெண்களுக்கு அழகான தாடியும் பாரதியார் மீச வச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்குது. ஸோ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு மறக்காம அதே மாதிரி இருந்தீங்கன்னா தே ஆர் ரெடி டு மேரி. ஓகேவா? ஓகே சொல்லிருங்க. சுகன்யா சென்னையில் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த நீளமான கூந்தல் இருக்குல்ல, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மெயினாக யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, இது எங்கள் ஃபேமிலி ஜீன் தான், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஹேர் லாங். யாருக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் நீளமான கூந்தல்? எங்கள் பாட்டிலேருந்து எங்கள் பாப்பா, எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க வரைக்குமே முடி நீளம். பாட்டிலேருந்து வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களை வரைக்கும் நீளமான கூந்தலா? ஸோ உங்கள் பாட்டி அந்த பியூட்டி பேர் என்ன?
சகுந்தலா. சகுந்தலா பாட்டிக்கு ஒரு ஜே. ஏதாவது பர்టిక్యులர் ஆயில் இல்ல பர்టిక్యులர் பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல. நான் நிறைய பேர் ஆடியன்ஸ் உங்களை பார்த்து கேட்பாங்களே அந்த பொண்ணு பருப்பு ஏதோ சொன்னா நம்மளும் யூஸ் பண்ணலாம்னு கேட்பாங்கல்ல. இல்ல அது வந்து ஊர்ல இருந்து செக்கில ஆட்டன தேங்காய் எண்ணெய் எடுத்து வந்து கொடுப்பாங்க. நார்மல் கோகனட் ஆயில் தான். எந்த ஊர்ல இருந்து செக்கில ஏதாவது பர்టిక్యులரா ஏதாவது இன்கிரிடியன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும். எது உங்க சொந்த ஊர் இது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? சரி உங்க நீளமான கூந்தல் எனக்கே மெஷர் பண்ணிருக்கீங்களா? இல்ல மெஷர் பண்ணல. இத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு ஏதோ பார்த்ததுலையா? இல்ல ஃபர்ஸ்ட் இத விட அதிகமா இருந்தது. இப்ப ஆபீஸ் போறதுனால ஏர் ஃபால் ஆயிட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இது ஏர் ஃபால் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பொல்யூஷன் டான்ட்ரஃப். இல்ல ஆபீஸ்ல டென்ஷன் பிரஷர் கொடுக்கறாங்க. அது ஒண்ணு. ஆபீஸ்ல பிரஷர்லாம் இல்ல. அது ஏசி இருக்கதனால அது डायरेक्टली ஏர்ல படுதுல. அதுக்காக ஸ்கால்ஃப்லாம் வந்து ட்ரை ஆயி ஏர் ஃபால் ஆகுது. சோ நீங்க மக்களுக்கு சொல்றீங்க ரொம்ப நேரம் ஏசில இருந்தால கொஞ்ச நேரமா வெயில் படுற மாதிரி இருங்க. நார்மல் நார்மல் கண்டிஷன்ல இருந்தாலே ஹேர் நல்லா வளரும். சோ இயற்கையான காற்று அப்பப்போ கூந்தல் மேல படணும். அந்த கீழ அந்த ஸ்ப்ளிட் டென்ஷன் சொல்வாங்கல அது வராம இருக்கறதுக்கு என்னென்ன ஐடியா பண்ணுவீங்க? இல்ல நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது. நார்மலா எங்க அம்மா ஆயில் ரெடி பண்ணி தருவாங்க. அது போட்டாலே ஹேர் நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி சீயக்கா போட்டு குளிச்சோனா நல்லா இருக்கும். சோ சீயக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா சீயக்கா யூஸ் பண்ணுங்க, சீயக்கா யூஸ் பண்ணுங்க. பார்ட்டில இருந்து அவங்க வீட்ல இருக்க கூடிய சின்ன குழந்தை வரைக்கும் சீயக்கா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இல்லையா? உண்மையிலேயே தேங்க் யூ சுகன்யா. நீங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. சோ என் கூட வந்து கௌதமி அண்ட் அபிராமி இருக்காங்க. கௌதமி கிட்ட முக்கியமான கேள்வி நீலமான கூந்தல். அவங்க நம்ம வீடியோ வேற பாத்துருக்காங்க. சோ நம்மளுடைய யூடியூப் வீடியோ பார்த்த ஒரு முக்கியமான ஃபேன் நீ சொல்லுமா என்ன டிப்ஸ் எல்லாம் சொல்ல போறேன்? இல்ல நான் வந்து பெருசா அதுக்கு எதுவும் பண்றது இல்ல. எப்பவும் போல ஆயில் பண்ணிட்டு ஆயில் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்றது அந்த மாதிரி தான். மத்தபடி அதுக்குன்னு எஃபோர்ட்லாம் போடுறது கிடையாது. சோ அதுக்குன்னு ஸ்பெஷல் டிப்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்ல. சோ நார்மலா ஆயில் எடுத்து தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா குளிச்சா நல்லா குளிச்சா டெய்லி குளிச்சா உண்மையிலே ஹேர் வந்து லெந்தியா இருக்கும் இல்லையா? சரி கௌதமி உனக்கு வந்து நீளமான குந்தல யாரா கட் பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல நான் கட் பண்ண மாட்டேன். ஏன் கட் பண்ண மாட்டேன்? ஏன் கட் பண்ண மாட்டா? வீட்ல இருக்கறவங்க திட்டுவாங்க. அவங்க கிட்ட திட்டுவாங்க முடியாது. ஊர்ல இருக்கறவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீளமா இருக்கணும், அத கட் பண்ண கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால நானும் கட் பண்ண மாட்டேன். சரி ஆல் தி பெஸ்ட். நல்ல நீளமான குந்தல மெயின்டெய்ன் பண்ணனும். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் மறக்காம நீங்க கீழ கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. நீங்க எங்க வீடியோஸ் பாத்துக்கிங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப் வாட்சிங். ஓகே தேங்க் யூ. மகாலட்சுமியோட குந்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமான குந்தல் இன்னைக்கு ரங்கநாதன் தெருவில் பிடிச்சிருக்கோம். இதோட நீளம் என்ன நீளம்னு உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு அளந்து பார்த்திருக்காரா? இல்ல. சரி கூந்தல் நீளமா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப ஹாப்பி சார். ட்ரீமே அப்படிதான். உங்க ட்ரீமே வந்து நீளமான கூந்தல் இருக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும். அப்படி கண்டிஷன் ஏதாவது போட்டாரா கல்யாணத்துக்கு முன்னாடி? இல்ல இல்ல, இயற்கையா முடிஞ்சது. பட் ட்ரீம் அதுதான். அவர் பொண்ணு பார்க்க வந்தாரா உங்க வீட்டுக்கு? அப்போ நீளமான கூந்தல் இருந்ததா? ஆ அப்படியே தான் இருந்தது. இதோட இன்னும் அதிகமா இருந்தது. இதோட அதிகமா இருந்தது. நீளமான கூந்தலுக்கு என்ன பண்ணா வீட்ல இது இந்த மாதிரி ஷாம்பூ இந்த மாதிரி ஆயில் எதனா இது என்ன பண்ணனும்? இல்ல ஒண்ணுமே இல்ல. தலை குளிச்சிட்டு உடனே சீப் போட்டு சீவ கூடாது. நல்லா காய வச்சிட்டு சீவலாம். தலை குளிச்சுட்டு உடனே சீப்பு போட்டு சீவக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் இல்லையா? அதுக்கப்புறம் சீவணும். அப்புறம் ஆயில் வச்சுட்டும் சீவக்கூடாது. ஒரு ஃபோர் ஹவர்ச்சியும் வந்து எண்ணெய் ஊறணும். ஸோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்காவது எண்ணெய் ஊறணும். அதுக்கப்புறம் தான் சீவவே ஆரம்பிக்கணும். இது நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கான இது கட்டுப்படி ஆகாது. வச்சுக்கலாமே நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் சீவிக்கலாமே. அப்படியே நைட்டு வச்சுட்டு மார்னிங் சேவிக்கலாம். ஏன்னா இந்த ஆஃபீஸ் போகிறவங்களாம் பரபரப்பாக காலையில் எண்ணெயும் வைக்கிறது இல்லை. அவசரமாக தலை குளிச்சுட்டு ஏதாவது ஜடையை போட்டு இல்லைனா கொண்டை போட்டு போயிடுறாங்க. இப்போ மகாலட்சுமி சொன்ன டிப்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நைட்டே எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் குளிச்சுட்டு தலை சீவருக்கு அந்த கேப் டைம் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும் இல்லையா? தேங்க்யூ மகாலட்சுமி. நீங்கள் அருமையாக பேசுனீங்க. நீளமான கூந்தல் நீங்கள் என்றைக்கு மெயின்டைன் பண்ணணும். டியர் டியர் மோஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பெண்கள் நிறைய கேள்விகள் நிறைய வித்தியாசமான பதில்கள்லாம் எதிர்பார்த்து நிறைய பேர்த்த சந்தித்தோம். என்னென்னா தொடர்ந்து ஒரே கேள்வியை திரும்பி திரும்பி நிறையா கேட்டுகிட்டே இருக்கிற காரணம் இந்த விஷயம் பதிவாகணுங்கிறது தான். நிறைய நேயர்கள் நிறைய யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருமே சார் இந்த கேள்விக்கு வித்தியாசமான பதில் எதிர்பார்க்குறீங்க நீங்கள், ஆனால் தொடர்ந்து சில பேர் தொடர்ந்து ஒரே மாதிரி பதில் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பதிலாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு பதிவு வைக்கணுங்கிறதுக்காக தான் சில ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். கேள்விகள் மாறும், இன்னும் புது புது விஷயங்கள் புது புது அட்டாச்மெண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கொள்ளப்படும். வேற ஒரு தருணத்தில் வேற ஒரு லொக்கேஷனில் புது புது கேள்விகளோட நிறைய வித்தியாசமான பெண்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க தான் போகிறோம். உண்மையில் நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரணும்னா நீங்கள் கீழே பாருங்கள், இப்போ கீழே ஒரு லிங்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் லைக் கொடுக்கலாம், கமெண்ட் கொடுக்கலாம், உங்களுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கு நாங்கள் தேடி வரோம். மறந்துடாதீங்க நேர்களே, நாங்கள் கீழே போட்டிருக்கிற அந்த லிங்க்கை மறக்காமல் உள்ளே போய் பார்த்து உங்களுடைய பதிவை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். விரைவில் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வரோம். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பை பாய், டேக் கேர், சி யூ.